தந்தை மகன் தூயாவியானவர் பேராலே ஆமேன். அன்புக்குரியவர்களே, இன்று முதல் நாம் நம்முடைய முதலாவது வாசகத்திற்கு நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம். இன்றைய முதலாவது வாசகத்தில் நாம் கேட்பது போல, பிறருக்கு நல்லது செய்கின்ற வல்லமை நம் கைகளில் இருந்தால் நாம் கண்டிப்பாக பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும். செய்ய முடிய உதவியை செய்யாமல் நாளுக்கு வா என்று நாம் ஒரு ஏழைக்கு கூறக்கூடாது என்று இன்றைய முதலாவது வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். நற்செய்தி பகுதியில் நம் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு கிறிஸ்துவனும் உலகத்தின் ஒளியான கிறிஸ்துவால் எரியப்பட்ட ஒளியை பெற்றுக்கொண்ட விளக்கு போல இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பிறருக்கு உண்மையின், வாழ்வின், ஒளியின் வழியை காட்ட ஒளிகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இதோ நம்முடைய திருமுழுக்கில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆண்டவர் இயேசுவின் ஒளியை திருவர் சாதனகத்தின் வழியாக பற்றெறிய செய்து நம்முடைய பாவத்தின் வாழ்க்கை, சாபத்தின் வாழ்க்கை, மரணத்தின் வாழ்க்கை மீது வெற்றியை நமக்கு கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டு நாள்தோறும் அவருடைய அருள் ஜுவாலையால் பற்றி எரிய தேவையான அன்புக்காகவும் ஆறுதலுக்காகவும் நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.